என் பேர் செல்வங்க. இந்த மாதிரி நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து மனு கொடுக்குற சூட சிரும்பட்டி. அதனால் எங்கள் அப்பாவும் நானும் தனியாக இருக்கிறோமுங்க. எங்களுக்கு வந்து ரெண்டு தம்பிகளும் எங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோமுங்க. மொத்தம் நாங்கள் அஞ்சு பேருங்க, மூணு பொண்ணு ரெண்டு பையன். அதனால் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க. தம்பி என்ன பண்ணா பிள்ளைங்க? வீட்டு வித்து லோன் வாங்குறேன்னு சொல்லி எழுதிவாங்கிட்டாங்க. இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி எங்களை பாத்துக்கணும். எவ்வளவு மதிப்பு இருக்கு அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்குங்க? அந்த வீட்டோட மதிப்பு 40 லட்சம் ரூபாய்ங்க. அதனால நீங்க பார்த்து எனக்கு ஒரு வழிகாட்டி, நாங்கள் காலமெல்லாம் அதில் இருக்கணும். எங்க அப்பா நான் தான் பார்த்துட்டு இருக்கணுங்க, எங்க தம்பி யாரும் பார்க்கறது இல்லை. அதுக்காக நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி நல்ல முறையும் பார்த்துக்கணும். நீங்க பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோங்க. அந்த மனு பிரகாரமும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. எங்களுக்கு யாரும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்க. நாங்கள் ரெண்டு பேர் பேசண்ட் சிஎஸ்இன்னு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு யாரும் பார்க்கறதுக்கு வர்றது இல்லைங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எப்படியும் இருக்கிற கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறோங்க. அதனால நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி அது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோணும்.